கவனிங்க, நிறைய இடத்துல கணவன் மனைவி சில இடங்களில் ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, பிள்ளைகள் சரியாக இருக்காது. ஏலி ஒரு ஆசாரியன், அவருடைய பிள்ளைகள் சில இடத்துல கணவன் நல்லா இருக்க மாட்டார், மனைவி நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருப்பாங்க, கணவன் நல்லா இருக்க மாட்டாங்க. சில இடத்துல கணவனும் நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆச்ச பிள்ளைகள் அவ்வளோ அருமையான பிள்ளைகள். ஆண்டவர் நாமத்துக்கு தூஷணமாகவே இருக்கும், என்னத்தை சொன்னாலும் ஒன்றும் விளங்காத பிள்ளைகள். ஏலி ஆசாரியன், அவன் இரவும் பகலும் ஆலயத்தில் ஊழியர் செய்கிறான். இந்த ஏலி வந்து ஆசாரியனாக இருக்கும்போது சாமுவேல் ஆலயத்தில் இருந்தார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். ஆனால் சாமுவேல் பெரிய வளர்ந்து பெரிய ஊழியக்காரனான பிறகு சாமுவேலுடைய பிள்ளைகள் இதே விதமாக தப்பு செய்வாங்க. ஒன்று சாமுவேல் 8:3. ஆகிலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இங்கே பார்க்கிறோம் சாமுவேல் அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். சின்ன வயசுலேயே ஆண்டவர் கூப்பிட்டார், சாமுவேலே சாமுவேலன் கூப்பிட்டார். அப்படி கூப்பிட்டு வளர்த்தெடுத்த சாமுவேல் அவருடைய பிள்ளைகள் எப்படி வளர்த்துருக்கணும், நல்லா வளர்த்துருக்கணும். ஆனால் ஏலியுடைய பிள்ளைகள் சரியில்லைன்னுதான் சாமுவேலை கொண்டு வந்தார். இப்போ சாமுவேல் ஊழியக்காரன் ஆன பிறகு அவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ஊழியக்கார விட்டு பிள்ளை அப்படி இருக்குது, இந்த பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை, அவன் என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன் சொல்லுவான். இவனுக்கு கல்யாணம் ஆகி இவன் ரெண்டு குழந்தை பெற்று இவன் வளர்க்குற காலத்தில் இவன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறான்னு தெரியும். மற்றவங்களை பார்த்து குறை சொல்கிறது ரொம்ப லேசு. நாம் அந்த பிள்ளைகளை சரியானபடி வளர்த்து ஆளாக்குவதற்கு ஒரு பெரிய கிருபை வேணும். நான் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.